ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலை. நம்ம இன்னைக்கு கூட்டாஞ்சோறு சேனலில் முட்டை குழம்பு எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு 6 முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 10 பல்லு பூண்டும் நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம சில பொருள் அரைக்கிறதுக்காக நான் மிளகு, சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், அப்புறம் ஒரு பட்டை 2, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 4 முந்திரி பருப்பு இதெல்லாம் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயத்துக்குள்ளே நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10-15 அரைக்கிறதுக்காக உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், ஒரு 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், இஞ்சி பூண்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிளகு, சீரகம், இந்த பட்டை கிராம்பு, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேன் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, ஒரு லவங்கம் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிப்போம். நம்ம தேங்காய் வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம்ல, அந்த பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க குழம்பு மிளகாத்தூளியும் தனி மிளகாத்தூளியும் இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு கிளறு கிளறி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுப்போம். குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கலாம்.
இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான எல்லா மசாலாவையும் நல்லா ஆட் பண்ணி ஒரு வாட்டி கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுப்போம். அப்போ தான் இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகும். குழம்பு நல்லாவே கொதி வந்துடுச்சுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு 3-4 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிப்போம். முட்டையை இப்படி நம்ம உடச்சி குழம்புல ஊற்றும் போது குழம்பு இன்னமும் நல்ல டேஸ்ட்டாக வரும். இதை ஊற்றும் போது ரொம்ப கலக்காமல் அப்படியே ஒரு இடமா பார்த்து அப்படியே ஊற்றுனீங்கன்னா முட்டையும் வேற எங்கேயும் ஃபுல்லாக கலங்காமல் நமக்கு அப்படியே நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். பார்த்தாலே தெரியும் நம்ம போட்ட முட்டை அதுவே நல்லா குக் ஆகி மேலே வருது. நீங்கள் வந்து போட்ட உடனே கரண்டியை வச்சு மட்டும் இதை கிண்டிடாதீங்க, முட்டை வந்து கலங்கிடும். நம்ம அப்படியே விட்டாலே அதுவே குக் ஆகி மேலே வரும். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முட்டை உடையாமல் அப்படியே ஒரு முழு முட்டையாகவே அப்படியே இருக்குது குழம்பு. இதை நம்ம சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்போட சேர்த்து. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க அந்த 6 முட்டையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். முட்டையை வந்து நீங்கள் போடும்போது அப்படியே போடாமல் லைட்டாக கத்தியை வச்சு கொஞ்சம் கீறி விட்டுட்டு போட்டிங்கன்னா இந்த குழம்பெல்லாம் முட்டைக்குள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே குழம்பு சூப்பராக வந்திருக்கு. நம்ம இப்போ கருவேப்பிள்ளையை போட்டு இறக்கிக்கலாம். நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட்டாஞ்சோறு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.